திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கழகம் குடும்பம் போய் குடும்பமே ஒரு கழகம் என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இப்போது அது ஒரு கார்பரேட் கம்பெனின்றதுனால இனிமேல் அதனுடைய அந்த திமுகவுடைய ஹெச்ஆர், அதாவது ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் செய்வாங்க, ஹெச்ஆர்லாம் கம்பெனியில் வேலைக்கு யார் செய்வாங்க, ஹெச்ஆர் தானே செய்வாங்க. அது மாதிரி குடும்பத்துடைய அந்த கழகத்துடைய ஹெச்ஆராக திரு உதயநிதி அவர்கள் இருப்பார். எல்லாத்துக்கும் கவர்னர் தேவையில்லை, கவர்னர் தேவையில்லை நாட்டுக்கு. இப்போ அவங்க பிள்ளைக்கு வந்து பட்டம் சுட்டணும், இளவரசராக வந்து முடி சுடணும்னு மட்டும், அதுக்கு மட்டும் கவர்னர் தேவையா? அதுக்கு மட்டும் கவர்னர் தேவை இருக்கிறதா? அதனால் ஒரு விஷயம், உதயநிதியும் உதயநிதிக்கு வந்து பட்டத்து இளவரசர் சூட்டுவது மூலமாக இனிமேல் திமுக பொறுத்தவரையில் ஒரு முடிந்த சகாப்தமாகத்தான் நிச்சயமாக கொள்ள முடியும். அதுக்கு மேலே அவர் அவங்க வாரிசு யார் கொண்டு வந்தாலும் அவருக்கு தெரியும், அதோடு முடிச்சுடுவோன்ட்டு இருக்கேன். கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க உழைச்சவங்க, கட்சியில் எவ்வளோ பேர் தியாகம் பண்ண இருக்காங்க, கட்சியில் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு அரச பதவி குறைனா, இன்றைக்கி பட்டத்து இளவரசர் ஆக வேண்டும் என்ற அவருடைய கனவு நனவாகியிருக்கு. யார்? திரு மு க ஸ்டாலினுடைய கனவு நனவாக்கப்பட்டிருக்கு, நனவாகியிருக்கு. ஏன்னா அதனால் ஒன்றும் தேனும் பாலம் ஆறு ஓடு போகிறதில்லை, தமிழ்நாடு ஒன்றும் அமெரிக்கா மாதிரி ஆயிட போகிறதில்லை, தமிழ்நாடு ஒன்றும் லண்டன் மாதிரி ஆயிட போகிறதில்லை, ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அதனால் சொல்லுவாங்க, அதாவது வந்து கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி உண்டு, அது அடிக்கடி சொல்லுவீங்களா, அரியாப்புள்ளை வந்து விளைத்த பயிர் வீடு வந்து சேராது, அரியாப்புள்ளை விளைத்த பயிர் வீடு வந்து சேராது. அந்த மாதிரி அரசியல் அனுபவம் இல்லை, அரசியலில் ஒரு கத்துக்குட்டி, திரைப்படத்துலேயும் ஒரு கத்துக்குட்டி, திரைப்படத்தில் வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்ன பண்ணால் மினிஸ்டர் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக நடிக்க முடியாது, மினிஸ்டர் இருந்தால் நடிக்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு ரூல் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அது திரைப்படத்துறையிலேயும் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் இப்போ வந்து அரசியலுக்கு வரலாறு பார்த்து அரசியல் ஒரு கத்துக்குட்டி, இந்த மாதிரி கத்துக்குட்டியால் வந்து ஒரு அந்த வீடு வந்து சேராத ஒரு பயிராகத்தான் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதனால் ஒரு அரசியல் என்பது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, ஒரே பேச்சாக இருக்குது. வாக்குறுதிகள் கொடுத்து வாக்குறுதி நிறைவேற்றத்தில் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதையெல்லாம் வந்து அப்படியே வந்து அல்வா கொடுத்துட்டாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியில் இல்லாதபோது என்ன சொன்னார் ஸ்டாலின், அதாவது அவருக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலினோ அவர் குடும்பத்தை சார்ந்தவங்களோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க தானே, எல்லாமே வைரலாக ஆகிட்டுருக்கு இன்றைக்கி. அப்போது எப்படிப்பட்ட வந்து ஒரு நாட்டு மக்களை நேற்று ஒரு சொல், இன்று ஒரு சொல், நாளை ஒரு சொல்கின்ற வகையில் இன்றைக்கி ஏமாற்றி திரிகின்றார். தேர்தல் வாக்குறுதி ஒரு நேரத்தில் இன்றைக்கி சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று, அதே போல் இன்றைக்கி நேற்று வந்து இப்போ வாரிசு அரசியல் நாங்கள் கொண்டு ஒரு மனுஷன் இன்றைக்கி வாரிசு அரசியல் கொடுத்துருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கின்ற சீனியர்களுக்கு ரெண்டு பிரச்சனை, இன்றைக்கி மூத்தவர்களுக்கு ஒன்று, இன்றைக்கி வந்து இந்த அரசு வழிநடத்துவது எங்கள் கட்சியிலேருந்து போன கட்சியால் எங்கள் கட்சியால் வளர்ந்து அடையாளம் காட்டப்பட்டவர் கட்சியினுடைய ஒரு உப்பை சாப்பிட்டவர்கள் அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணவர் இன்றைக்கி அங்கே போய் இன்றைக்கி குளிர் காஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அந்த ஒரு எட்டு பேர் இன்றைக்கி கட்சி வழிநடத்துகிறாங்க. அது இன்றைக்கி இருக்கிற மூத்தவர்களுக்கு இன்றைக்கி வந்து மனசு கஷ்டம். இன்றைக்கி உதாரணத்துக்கு பல அமைச்சர்கள் இப்போ இருக்க பல மூத்த அமைச்சர்களுக்கு கஷ்டம், மனசு கஷ்டம். அதே போல் இப்போது உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்ததுனாலையும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து மூத்த அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு வருத்தப்படுற வெளியில் சொல்ல முடியல அவங்களால். ஆனால் மனம் புழுங்கி முழுமையான அளவிற்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கி வந்து மூத்த அமைச்சர் நிலையும் இன்றைக்கு அடிமட்ட தொண்டர்களுடைய திமுக தொண்டர்களுடைய மனநிலை தான் இன்றைக்கு இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுடைய இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாங்க, அதனால் இன்றைக்கி மெக்கரட்டே இருக்காங்க, இன்றைக்கி அவங்க அமைச்சரவை, அவங்க யாராவது எவ்வளோ பேர் இருக்காங்க கட்சி கொடுத்தவங்களோ அவங்கள அமைச்சராகிட்டு போங்க. அது ஆனால் இன்றைக்கி என்ன என்ன டிபார்ட்மெண்ட் தராங்க தெரியல, நாளைக்கு அமைச்சராகிட்டு அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை கொடுக்குறதா சொல்கிறாங்க இல்லையா? எதுவாக தான் கொடுத்துட்டு போகிறோம், உள்ளாட்சி துறை கொடுத்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்க 13 கிராமங்களில் தேனா பாலம் 6 ஓட போகிறதில்லை, நகராட்சிகளில் ஓட போகிறதில்லை, பேராட்சியில் ஓட போகிறதில்லை, மாநகராட்சிகள் ஒன்றும் நடக்க போகிறது அதுக்கு. ஆனால் அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் அது அவங்க குடும்ப விஷயம், நான் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயும்
இது பெரிய பிரச்சனையாகி இதோடு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வேண்டிய ஒரு சகாப்தம் முடிகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாம் அவருடைய முடிசூட்டு விழாவை நிச்சயமாக பார்க்க முடியும்.